ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உடனே அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்ட செடி எல்லாமே ஆர்டர் பண்ணி டிஸ்பேச் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டோன் செடி, ஒட்டு செடி போட்டிருந்தேன், அதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு செடிகள் தேவைப்படுதுன்னா உடனே புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன செடிகள் வேணுமோ அனைத்து செடிகளும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்லாக்லேயே இருக்கும், ப்ரைஸோடு இருக்கும். ஓகே, உங்களுக்கு செடியோட விலை என்னென்னு அப்படி உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னென்ன செடி வேணுமோ வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம ஒரு மாடி தோட்டத்தில் வைக்கக்கூடிய பழஞ்செடி வேணுமா, இல்லை வந்து ரோஸ் வேணுமா, இல்லை ஃப்ளவர்ஸ் வேணுமா, குண்டு மல்லி, ஜாதி மல்லி, எல்லா மல்லியும் இருக்குது. புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ் தான் அனுப்புங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணியாச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்கள் நேமு, உங்களுக்கு நியரஸ்ட் எங்கே மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இருக்குன்னு நோட் பண்ணி அனுப்பிடுவோம். ஓகேங்களா? ஆக நாங்கள் பார்சல் போட்டு உங்களுக்கு ரிசீப் அனுப்பிடுவோம், நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி பார்க்க போகிற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. ஏன்னா ஸ்டார் ஃப்ரூட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வாங்க, ஸ்டார் ஃப்ரூட் செடி எப்படி இருக்குது, என்ன மாதிரிலாம் இருக்குது, நம்மகிட்ட வாங்க கஸ்டமர்லாம் எப்படி எப்படி ஸ்டார் ஃப்ரூட் காய் வச்சிருக்குன்னு சொல்லுங்கள் கீழே கமெண்டில். ஓகேங்களா? வாங்க இப்போ செடியை பார்க்க போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் ஸ்வீட்டுங்க. ஓகேங்களா? நம்மகிட்ட இருக்கிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வெரைட்டி தான் இருக்குது. இப்போ ஸ்டாக் இருக்கிறது பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா 3 feet ஹைட் இருக்குங்க. இந்த லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளை வெளியாகி லீஃப்லாம் மேலெலாம் கொட்டி போய் வரும், மேலெல்லாம் வாடி போய் தான் வரும், நிறையா கஷ்டம் இருக்கும். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது தண்ணி வந்து வறட்சியே தாங்கறதில்ல. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா நிலத்துல இருந்தால் டக்குன்னு தாங்குங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கவரில் இருக்கனால கவரில் இருக்க மண் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வேர் ஆகியிருக்கு. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக வாடி தான் வரும், வாடி வந்தாலையும் கண்டிப்பாக 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளிர் வந்துடுங்க. ஓகேங்களா? இதுதான் நான் சொல்லிடுறேன், வீடியோ சொல்லும்போதே தெளிவாக பார்த்துட்டு அதுக்கு தான் ஆர்டர் பண்ணணும்னு சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி, இது பார்த்தீங்கன்னா விதை செடி, இதுலேருந்து பார்த்தி ஒட்டு கட்டியிருக்காங்க. உங்களுக்கு கிராஃப்டட் பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெரஸ் கார்டில் மாடி தோட்டத்தில் வச்சுக்கலாம். மாடி தோட்டத்தில் வைக்கிறது வந்தால் ஒரு 14 inch பாட்டில் வைங்க, அப்படி இல்லைனா ஒரு 24 குரோ பேக்கில் வச்சிங்கன்னா டெய்லி காய்கள் பறித்து பறித்து சாப்பிட்லாங்க. இதெல்லாம் நிறைய வைட்டமின் கண்டென்ட் இருக்குது. ஒரு நெல்லிக்காய் கண்ணில் என்னென்ன வைட்டமின்ஸ் இருக்கோ எல்லாமே இருக்கும். இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை போகிறதுக்கு நல்லா இனிப்பாகவே இருக்கும். நம்மகிட்ட வாங்க ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட்டு யார்கிட்ட காய் வச்சிருக்குது, எந்த மாதிரிலாம் க்ரோத் ஆகிருக்குது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கஸ்டமர் யாராருக்கிட்ட ஃப்ரூ காய் எல்லாருக்குமே எடுத்துருக்கு கண்டிப்பாக 100%. அதோட டேஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? டேஸ்ட்டு நிறைய பேர் நம்ம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கஸ்டமர் வாங்குற கஸ்டமர் யாராட்ட ஃப்ரூட் வச்சிச்சு, அது எந்த மாதிரி கண்டிஷனில் வளருது அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உள்ளே ஒரு காய் 2 வச்சுருக்கு பாருங்கள், ஒரு செடியில் சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நல்லா டார்க்கு எல்லோ கலர், நல்லா ஃபுல்லாக டார்க் எல்லோ கலர் ஆகி லைட்டாக ரெட் கலர் ஆகும். அப்போ நீங்கள் பறிச்சிங்கன்னா தான் அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் பூக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதோட பூவெல்லாம் பிச்சு விடலாமா அப்படின்னு கேட்பாங்க நிறையா கஸ்டமர். இதோட பூவெல்லாம் நீங்கள் பிச்சு விட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காய்கள் வர்றது டப்பு டப்பு டப்புன்னு க்ரோத் ஆகி ஃபாஸ்ட்டாக வரக்கூடிய காய் தான். ஓகேங்களா? நீங்கள் இந்த காயெல்லாம் பிச்சு விட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு செடிக்கு கீழே வரது எல்லாமே நீங்கள் ஒடிச்சு விட்ணும், ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்காங்க. நிறைய பேர் இதை வளர்த்து விட்ருங்க, அப்புறம் வந்து காய்கள் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் வீடியோ சொல்லும் போது நீங்கள் கரெக்டாக ஒவ்வொன்று நோட் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செடி வளர்க்குறது வாங்குறது முக்கியம், செடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வெயில் காலனால உங்களுக்கு லைட்டாக வாடி தான் வரும். இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் லைட்டாக உங்களுக்கு வந்து சோர்ந்து போன மாதிரி தான் வரும் வாங்கும் போது, பார்சல் வாங்கும் போது. 1 day டெலிவரி ஆச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். 2 days ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு லைட்டாக வாடி வரும், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஏன்னா தண்ணி ஊற்றினா ரெடி ஆயிரும், 1 or 2 days ரெடி ஆயிரும். நமக்கு நிறைய கஸ்டமர் நான் சொல்லியிருப்பேன், ஒன் தண்ணி ஊற்றுங்க ரெடி, ஆனால் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காத மாதிரி தெரியும் நிறையா கஸ்டமருக்கு. ஓகேங்களா? அதனால் தெளிவாக சொல்கிறேன், அதனால தான் வீடியோ சொல்கிறதே நல்லா நோட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஆனால் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வெரைட்டிங்க, 100% ஸ்வீட்டு பிளான்ட், எல்லாமே நல்லா மெச்சூரான சூப்பரான பிளான்ட், புது பீஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இது மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மீடியமான தண்ணி தான் ஃபாலோ பண்ணும். நிறைய தண்ணி விட்டிங்கன்னா லீஃப் எல்லாமே கொட்டி போயிடும், அப்படியே ஃபுல்லாக லீஃப் எல்லாம் கொட்டி போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? மீடியமான தண்ணி ஃபாலோ பண்ணவே போதும். நீங்கள் வந்து ஆட்டெருவு மாட்டெருவு இந்த மாதிரி ஒரு பயோ மிக்ஸ் ஏதோ ஒரு உரம் போட்டிங்கன்னாவே நார்மலாக வளரக்கூடியது. நம்மக்கிட்ட வாங்க கஸ்டமர் தெரிஞ்சிருக்கோம், எப்படிலாம் வளர்க்குறங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எப்படிலாம் வளர்ந்துருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கஸ்டமர்லாம் எங்கே போயிட்டாங்க தெரியல, 1 year முன்னாடி நிறைய கஸ்டமர் இந்த ஸ்டார் ஃபுட் வாங்கியிருந்தீங்க, அவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? தேங்க் யூ டோல். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம், அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பாய். செடி அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, 3 to 4 feet இருக்குது செடியோட சைஸ்.